கடலூரில் பல ஆண்டுகளாக போராடிய கணிக்கர் இன மக்களுக்கு முதன் முதலாக சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியில் மூழ்கி அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கடலூர் பாதிரிக்குப்பம் ஊராட்சியில் 30-க்கும் மேற்பட்ட கணிக்கர் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாதி சான்றிதழ் கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் ஊராட்சித் தலைவர் சரவணனின் முயற்சியால் முதற்கட்டமாக மாணவ மாணவிகள் 24 பேருக்கு சாதி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ள கணிக்கர் இன மக்கள் ஊராட்சித் தலைவர் முன்னிலையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இவர்கள் சாதி சான்றிதழ் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் 30-க்கும் மேற்பட்டோர் தங்கள் பிள்ளைகளுடன் கடலூர் ஆர்டிஓ அலுவலகத்தை சமீபத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதையடுத்தே சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டு தற்போது கிடைத்துள்ளது. இதற்காக முதல்வருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.